வெல்கம் டு கிளப் ஜங்க். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்னோட ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போறோம். நீங்க வந்து என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. இந்த படம் வந்து இங்க ரிலீஸே ஆகலடா, அப்ப எப்படி இந்த படத்தை வந்து ரிவ்யூ பண்றேன்னு நீங்க சொல்றது வந்து எனக்கு கேக்குது. ஆமாங்க, நீங்க சொல்றது கரெக்ட் தாங்க. இந்த படம் வந்து நம்ம ஊர்ல ரிலீஸே ஆகல, ஆனா வந்து வெளியூர்ல எல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. சரி, அதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, போன பாட்டை தப்பிச்ச சைஃபர் வந்து டாமினிக்கோட தம்பியை வச்சு மிகப்பெரிய டெக்னாலஜியை திருடி அதை வச்சு எல்லா வெப்பனையும் கண்ட்ரோல் பண்ண பிளான் போடுவான். ஸோ அவள் பிளான் பண்ணதை வந்து டாமினிக் டீம் வந்து எப்படி தடுக்கிறாங்க தான் கதை. ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் படம் வந்து மெயினாக எதுக்காக பார்க்குறாங்கன்னா, அதோட ஸ்டன்ட் சீக்வன்ஸ்க்காக தான். இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 9ல கூட ஸ்டன்ட் சீக்வன்ஸ்லாம் வேற லெவலில் வச்சிருக்காங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டன்ட்ஸ்லாம் இதில் வந்து வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மேக்னெட்டிக் வேவ் வச்சு ஒரு ஸ்டன்ட் சீக்வன்ஸ் வந்து கோரியோகிராஃப் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து ஏகப்பட்ட காரை வந்து நொறுக்கியிருப்பாங்க. அந்த சீனை பார்க்கறதுக்கே தாறு மாறாக இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து சினிமாட்டோகிராஃபி பற்றி சொல்லணும்னா வேற லெவல், சூப்பராகவே எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் சொன்னாலே எல்லாருக்கும் வந்து கார் தான் நான் வரும். ஆனால் அதை தாண்டி வந்து ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸில் வந்து ட்ரக்கில் சண்டை போடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. போன பாட்டில் வந்து சப்மரீன்ல சண்டை போடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த பாட்டில் வந்து எக்ஸ்ட்ரீமா வந்து ஸ்பேஸ்க்கு போற அளவுக்கு வந்து ஸ்டன்ட் சீக்வன்ஸ் வந்து கொண்டு போயிருக்காங்க. அந்த ஸ்டன்ட் சீக்வன்ஸை கூட ஒத்துக்கிற அளவுக்கு மாதிரி தான் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பாட்டில் வந்து கோர் எமோஷன் நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும். அதுக்கப்புறம் பர்டிகுலரா வந்து டாமினிக்கும் அப்புறம் தம்பி ஜேக்கப்க்கும் நடக்கிற பிளாட்டை வந்து சூப்பராகவே எடுத்திருக்காங்க தான் சொல்லணும். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கு பண்ணியிருக்க பேக் ஸ்டோரி கூட நல்லாவே பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க பேக் ஸ்டோரி வந்து 89ல நடக்கிற மாதிரி எடுத்திருப்பாங்க. அது வந்து சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. பர்டிகுலராக சொல்லணும்னா அந்த சீக்வன்ஸில் வந்து யூஸ் பண்ண லைட்டிங்லாம் செம்மையாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஜான்சினோட ஆக்டிங் பற்றி சொல்லணும்னா ஸ்டன்ட் சீக்வன்ஸ்லாம் வேற லெவலில் நடிச்சிருக்காங்க. அவரை விட வந்து ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் நடித்தவங்களுக்கு வந்து நிறைய ஸ்கோப் இருக்குன்னு தான் சொல்லணும். ட்ரெய்லர் பார்த்தவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ஒரு கேள்வி இருக்கும், ஹானே தாண்டா தேர்ட் பார்ட்லேயே செத்து போயிட்டான், எப்ரா திருப்பி வந்தான்னு ஒரு கேள்வி இருக்கும். அதுக்கும் வந்து ஓரளவுக்கு ஒத்துக்கிற அளவுக்கு வந்து ஜஸ்டிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க இந்த படத்தில். ஏன்னா ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸில் வந்து செத்தவனை வந்து திருப்பி கொண்டு வரது ஒன்றும் புதுசே இல்லை. ஏன்னா நிறைய வட்டம் இந்த மாதிரிலாம் செஞ்சுருக்காங்க அவங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தோட மெயினே வந்து பிஜிஎம் ஸ்கோரை பற்றி சொல்ல மாட்டேன். அதுவும் வேற லெவலில் செஞ்சுருக்காங்க. எஸ்பெஷலி வந்து அந்த கார் ரேஸ் அப்போ வந்து ஒரு பிஜிஎம் இருக்குங்க, அதெல்லாம் வேற லெவலில் இருந்தது. இந்த படத்தில் பாசிட்டிவ் மட்டும்தான் இருக்கா, நெகட்டிவ்லாம் இல்லையான்னு நீங்கள் சொல்கிறது வந்து கேட்குது. இந்த படத்தில் வந்து நிறைய லாஜிக்கே இல்லாத சீனில் நிறைய இருக்குது. ஆனால் இந்த படத்தில் வந்து லாஜிக் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான் இருக்கும். அந்த லாஜிக்லாம் பார்க்காம அப்படியே பார்க்குறவங்களுக்கு வந்து அவ்வளோ பெரிய மைனஸ் மாதிரிலாம் தெரியாது. ஓவராலாக இந்த படத்தை பற்றி சொன்னோன்னா ஒரு நல்ல ஒரு எமோஷன் கண்டென்ட் ப்ளஸ் வந்து ஆக்ஷன் பேக் படம் தான் இது. அதுக்கப்புறம் என் பக்கத்தில் சிவா சிவான்னு ஒருத்தர் தான், நீ அவன் எங்கடா இருந்தானே கேட்குறீங்க, அவனுக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னான், அதனால இந்த வீடியோக்கு வரலாமே. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சிருந்தால் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.